அமைதி வழி போராட்டக்காரர் மீது அரசினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம். அமைதியாக போராடிய போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த கொடூர செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தங்களது உரிமைக்காக போராடுகின்றவர்கள் மீது இவ்வாறு கட்டவிழ்த்த தாக்குதலானது மிகவும் கண்டனத்துக்குரியது என்பதை இங்கே நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். காலி முகத்திடல், அமைதி வழி போராட்டக்காரர் மீது தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கைகளை கண்டித்து மன்னாரில் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. காலி முகத்திடல், அமைதி வழி போராட்டக்காரர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தையும் கைது நடவடிக்கைகளையும் கண்டித்து இன்று 29 வெள்ளிக்கிழமை காலை 11:30 மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் மன்னாரில் இடம்பெற்றது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதி வழி போராட்டக்காரர்கள் மீது அரசினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தனர். மேலும் அமைதி வழி போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளரையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் தாக்குவதை நிறுத்துமாறு இலங்கை அரசை கோருவதாகவும் கோரிக்கை விடுத்தனர். குறித்த போராட்டத்தில் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் பணியாளர்கள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், இளைஞர் யுவதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், காளி முகத்திடல், அமைதி வழி போராட்டக்காரர் மீதான தாக்குதலுக்கு கண்டனம். 29 August 2022 ஆகிய இன்றைய நாளில் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாகிய நாமும், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மனித உரிமை பாதுகாவலர்கள், சிவில் அமைப்புகள், பெண்கள் அமைப்புகள் ஒன்றிணைந்து அமைதி வழி போராட்டக்காரர் மீது அரசினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம். அமைதி வழி போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளர்களையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் தாக்குவதை நிறுத்துமாறு நாம் இலங்கை அரசை கோருகிறோம். அத்துடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து போராட்டக்காரர்களையும் உடன் விடுவிக்குமாறு நாம் அரசை வேண்டுகிறோம். இலங்கை தீவின் அதிகாரங்களற்ற சாதாரண பொதுமக்கள், ஜனநாயகமான மக்கள் போராட்டத்தின் மூலம் சர்வாதிகார ராஜபக்ஷ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். இலங்கை தீவின் மக்கள் எனும் வகையில் நாம் பெருமிதம் அடைகிறோம். தமிழின அழிப்புக்கும் போர்க்குற்றங்களுக்கும் பொறுப்பான பேரினவாத பாதுகாவலர்களான ராஜபக்சர்களை மண்டியிடச் செய்த மக்கள் போராட்டத்துக்கு தலை வணங்குகிறோம். முழு நாடும் ஜனநாயக ஆட்சி மாற்றத்துக்காக காத்திருக்கிறது. எனினும் மக்கள் போராட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட அதிகார மாற்றத்தின் காரணமாக அதிகாரத்துக்கு வந்தவர்கள் அதே மக்களுக்கு எதிராக திரும்பி அந்த மக்களின் குரலையே நசுக்குவது சந்தர்ப்பவாதமாகும். தற்போதைய இலங்கை அரசாங்கத்தின் வன்முறையான ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள் நாட்டை மீளவும் ஒரு இருண்ட யுகத்துக்கு கொண்டு செல்லும் என நாம் அஞ்சுகிறோம். எனவே மக்களுக்கு அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்டிருக்கும் அடிப்படை உரிமைகள் மீறுவதை உடன் நிறுத்துமாறும் ஜனநாயகத்தையும் சட்ட ஆட்சியையும் உறுதிப்படுத்துமாறு நாம் இலங்கை அரசை கோருகிறோம். கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை நிகழ்த்துவதற்காக இந்த நாங்கள் கூடியிருக்கும் மக்கள் ஒருமித்த கருத்தில் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து சொல்கின்ற ஒரே செய்தி, ஜனநாயக ரீதியாக போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இலங்கை இளைஞர் யுவதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு நல்லாட்சிக்காகவும் ஐக்கிய நாட்டுக்குள் கௌரவமான உரிமையோடு வாழும் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழ்வதற்காகவும் எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முயற்சிக்கு ஜனநாயகத்துக்கு எதிராக அவர்களின் குரவலையை நசுக்கும் விதமாக காலி முகத்திடலோ அல்லது ஏனைய இடங்களில் அந்த போராட்டக்காரர்கள் அமைதியாக போராடிய போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட அந்த கொடூர செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இலங்கை அரசானது அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவர்கள் ஜனநாயக ரீதியில் அமைதியான முறையில் போராடுவதற்கு அவர்களுக்கு இடத்தையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் வந்து ஜனநாயக ரீதியான போராட்டத்தை அமைதி வழியில் எடுப்பதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆகவே அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்காத வண்ணம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அந்த நல்ல ஆட்சியை இந்த நாட்டுக்குள் கௌரவமாக ஒவ்வொரு பிரஜையும் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் வினயமாக அரசையும் சர்வதேசத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டின் ஆட்சி பீடத்தில் இருப்போருக்கு நாங்கள் அடிக்கடி இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு என்பதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. கடந்த காலங்களிலே நாங்கள் இவ்வகையான கைதுகள், மக்களை தாக்குதல் அல்லது மக்களுக்கு எதிராக செயற்படும் செயற்பாடானது தொடர்ந்த வண்ணமும் மலிந்த வண்ணமும் இந்த நாட்டிலே இருக்கின்றது. இந்த காலி முகத்திடலிலே பொதுமக்கள் தங்களது உரிமைகளுக்காக போராடி கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலே நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம். அவ்வாறு இந்த நாட்டிலே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு நாங்கள் அனைவரும் தலை வணங்குகின்றோம்.
அதே நேரத்தில் அவர்களை தாக்குவது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அண்மை காலமாக இந்த ஊடகவியலாளர் மற்றும் சிவில் சமூகத்தினர் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்குவது என்பது அது ஆயுதமேந்தாது அப்பாவியாக நிராயுத பாணியாக இருந்து தங்களது உரிமைக்காக போராடுகின்றவர்கள் மீது இவ்வாறு கட்டவிழ்த்த தாக்குதலானது மிகவும் கண்டனத்துக்குரியது என்பதை இங்கு நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். அதே நேரத்தில் இவ்வாறு கைது செய்த இந்த அமைதி வழி போராட்டக்காரர்களை உடனடியாக அவர்கள் உரிமைக்காக போராடுவார்கள் என்ற வகையில் உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டக்காரராக இந்த மன்னார் மாவட்டம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். என்ன சரியா?